அனைவருக்கும் வணக்கம். மிகப்பெற ஒரு பெரிய ஒரு யோசனைக்கு அப்புறமா இந்த வீடியோ ஒரு பதிவாக செய்யணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து யூடியூப்பில் வந்து என்ன மாதிரி வீடியோஸ் போட்டால் நீங்களாம் பார்க்குறீங்கன்றது வந்து ஒரு பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க் ஆயிடுச்சு. ஆமாம், எனக்கு வந்து எப்படி கேட்கணும்னு தோணுதுன்னா, என்ன வீடியோ போடலாங்கிறதே வந்து உங்ககிட்ட கேட்கலாமா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கேள்வி. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸை ரிவ்யூ பண்ணுற ஒரு விதமான வீடியோஸ் இருக்குது, அப்புறம் படங்களை மூவி ரிவ்யூஸ் இருக்குது, அப்புறம் சமைக்கிற வீடியோஸ் இருக்குது, அப்புறம் பாட்டு கவர் பண்ணி போடுறது இருக்குது, இல்லைன்னா யாராவது பாடின ஒரு மியூசிக் பண்ண பாட்டை பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ பண்ணலாம், அதை பற்றி போடலாம், இல்லைனா ஒரு சின்ன கதை பண்ணலாம், இல்லைனா ஒரு காமெடி ஸ்கிட் பண்ணலாம், இல்லை ஒரு சின்ன மேபி ஒரு சீரீஸ் மாதிரி எபிசோட் மாதிரி பண்ணலாம், இல்லை நாட்டு நடப்பை பற்றி பேசலாம், இல்லை அடுத்தவங்க வீட்டுக்குள்ளே நடக்கிறத பற்றி பேசலாம். ஸோ நிறைய ஜானர் இருக்குதுங்க. ஆனால் எந்த ஜானர் பண்ணால் நீங்கள் நிறைய பார்ப்பீங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு கேள்வி ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா நான் வந்து இப்போ ஒரு கவர் சாங் நாங்கள் வந்து பண்ணி போடுறேன்னா அதுக்கு வந்து ஏகப்பட்ட எஃபர்ட் இருக்குது. இப்போ நான் மட்டும் தனியாக பண்ணி போட்டாலும் எனக்கு வந்து நான் வந்து உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அது ஒரு கீபோர்டில் ட்ராக் பண்ணி எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் நாங்கள் பாடி அதுக்கப்புறம் போய் வெளியில் போய் வீடியோ ஷூட் பண்ணோம், வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு அப்புறம் அதை எடிட் பண்ணோம். இது நான் ஒருத்தராக இருந்தால் அந்த மாதிரி. இப்போ இன்னொரு சிங்கர் யாராவது இப்போ கவர் வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஸ்வேதா வந்து அவங்க பாடினாங்க என்னோடய பேர் வச்சாலும், அது பார்த்திங்கன்னா 5000 வியூஸ் தான் வந்திருக்கு. ஆனால் அதுக்கு உண்டான எஃபர்ட் பார்த்திங்கன்னா அவங்க ஸ்வேதா அவங்க வீட்டில் அவங்க ஊர் சென்னையில் வந்து ஃபுல்லாக வீடியோ ஷூட் பண்ணி அது வந்து அவங்க மொதல் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அமுச்சு, அதுக்கப்புறம் அதை நான் வந்து ஆடியோ எல்லாத்தையும் ஒன்றாக்கி அதுக்கப்புறம் அதை ஒரு வீடியோ பண்ணி, ஸோ மச் ஆஃப் எஃபர்ட் கோஸ் இன் டு வீடியோ. ஆனால் அந்த வீடியோவுக்கு வந்து சரியான வரவேற்பு இல்லையோ அப்படின்னு ஒரு சின்ன எனக்கு வந்து ஒரு மனசில் வந்து ஒரு உறுத்தல். மேபி நான் கரெக்டாக இருக்கேன்னா தப்பாக இருக்கேனான்னு தெரியல, பட் உங்ககிட்டயே கேட்டுடலாமே என்ன மாதிரி வீடியோ போட்டால் உங்களுக்கு பிடிக்கும்னு. ஸோ நீங்களே எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி வீடியோ போடலான்னு, அந்த வீடியோவை நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். டீலா? ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் எ ஃபேர் டீல். ஏன்னா இப்போ நிறைய சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய இண்டிவிஜுவல் கண்டென்ட் பண்ணுறவங்க இருக்காங்க, அதாவது கார்ப்பரேட் சேனல்ஸ் இல்லாமல் இப்போ நம்ம வந்து மதன் கௌரி அவங்களாம் பார்த்திங்கன்னா தனியாக அவங்க சொந்தமாக கண்டென்ட் போடுறாங்க, அதுக்காக ஏன்னோ அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது, அதுக்கு வந்து அவங்க எவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க அது வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். எவ்வளோ விஷயங்களை போய் தேடி கண்டுபிடிச்சி இப்போ வந்து இர்ஃபானாக இருக்கட்டும் ஃபுட் ரிவ்யூ பண்ணுறாரு, நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து நிறைய விதமான இவங்களாம் வந்து இண்டிவிஜுவல் யூடியூபர்ஸ், இவங்க தான் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கரெக்டான யூடியூபர்ஸ். ஸோ எனக்கும் வந்து இப்போ இண்டிவிஜுவலாக பண்ணுன்றது ஆசை. ஸோ அதனால தான் நான் வந்து பாட்டு எனக்கு வந்து மியூசிக் சம்மந்தமாக ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால மியூசிக் சம்மந்தமாக சினிமா சம்மந்தமாக இருக்கிறதுனால சினிமா சம்மந்தமாக. ஸோ நீங்களே சொல்லுங்கள் என்ன மாதிரி கண்டென்ட் போடலான்னு, அந்த கண்டென்ட்டை நான் என்னோடய சேனலில் போட பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் டீல். ஓகே, டீல்.